இறக்கணும்னா உங்களை இறக்கி விடணும்னா உங்களை இறக்கணும் வாங்க. ஆமாம் உன்னை இறக்க ஆழத்தை குறைங்க. ஆழம் போறதை கொஞ்சம் குறைங்க. இப்ப இதுல வந்து ஆழம் போகாம இருக்கிறதுக்காக அந்த காலத்து பவுடர்ல வர மாதிரி மம்முட்டி போட்டிருக்கோம். இது நம்ம நிறைய வாழி ஓடினப்ப மண் வந்து புட்டு மாதிரி இருக்குது, அதனால பதியுது. கொஞ்சம் கல் மறந்தா உருண்டு ஓடிடும். நல்லாயிருக்கும் டைப் பண்ணுவேன். இது வந்து இந்த மண்வெட்டி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சுருக்கோம். ஆழம் எவ்வளோ போகணுமோ அதுக்கேற்ற மாதிரி இறக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி பூமியை தேஞ்சிட்டு வரும். அதுக்கு கீழே கம்பி வச்சு பற்றி வச்சுருக்கோம். அது தேய நீங்கள் வேறு மாற்றிக்கணும், இல்லைன்னா பிளேட்டே தேஞ்சிடும். ஒரு கம்பி வச்சு பற்றி வச்சுக்கணும் கீழே தேய. ஆ போதும். ஆ ஸ்டார்ட் பண்ணலாம். கீழே கீழே கால் பெயர் பட்ட விட மண்ணில் பட்ட விடாதுங்க. கால் கால் கவனம் இருக்கட்டும். நடக்கும்போது கொஞ்சம் கவனமாக நடக்கணும். ஆ எந்திரி எந்திரி. கல்ல கொண்டு போய் விருந்தில் ஒட்டினா சரியாக வரும். மண்ணு புளிஞ்சி ஆழம் அதிகமாகிடுச்சு, கொட்டணும் இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதில் போனால் போவோம். ஆ அதான் பழக்கம் தான், அதான் சூப்பராக பழந்து வருது பாருங்க. கால் கால் பத்திரம் மண்ணட்டி மண்ணட்டி பத்திரம் அவட்ட சும்மா வாழ்வாங்க. ஓட்டிக்கணும் உங்க பையன். அது போட்டு இறங்க இறங்க இறங்க. இது சூப்பராக ஓட்டம்.
மண் கொட்டின மண்ணுக்கு சமமாயிருக்கு, சூப்பராயிருக்கு. அவனை கீழே தரையை போய் பிடிக்க முடியாதனால கிரிப்பான தரையை போய் அந்த தயாரத்தை தொட்டாதான் மூவ் ஆகுது. ஆனால் சாதாரண தரைக்கு செட் ஆகும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கரெக்டாக இருக்கு. ஏங்க அந்த ரெண்டு முனையும் லேசாக கொஞ்சம் வெட்டி விட்டுருங்க, பாயிண்டாக இருக்குது, தெரியாமல் கால் பட்டுற போகுது. அது கவனமாக ஓட்டணும் அவங்க, இல்லை மண்ணுட்டி காலில் போடும். கவனமாக நடக்கணும், உழவு ஓட்டி ஓட்டி ஒரு முக்கால் அடிக்கு மேலே மணல் ஆகி போச்சு, அதனால் வீல் வந்து பதியுது. ஓட்டாத பூமியை வந்து ஓட்டினா கரெக்டாக வண்டிக்கு போவோம். இப்போ டொமோ பார்க்குறதுக்கு டொமோ இடம் ரொம்ப டெப்த் ஆகி போச்சு. ரைட்.